நண்பர்களே வணக்கம். சமீபத்தில் ஒரு அம்மையார் வந்து வெளிநாட்டிலிருந்து நம்ம பகவத தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதாவது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, மூத்தவன் நல்லா படிச்சுட்டு இப்போ வேலையில் சேர்ந்துற நிலையில் இருக்கிறான், ரெண்டாவது பையன் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறான், செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதாவது நேரத்தை வீணடிச்சிட்ருக்கான், புத்தி சொன்னால் என் மேலேயே கோவப்படுறான், அவனை எப்படி நேர்வழிப்படுத்துறது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பையனை வழிக்கு கொண்டு வர்றது தான் அம்மாவோட பிரச்சனையாக இருக்குது, ஆனால் அந்த பையனை பொறுத்தளவில் அவனோட பிரச்சனை என்ன? இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம வந்து இலக்குனா என்ன, தேவைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஐடியல் அல்லது கோல் இல்லைன்னா இலக்கு அப்படிங்கிறத பற்றியும், தேவை இல்லைன்னா டிமாண்ட் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ எனக்கு பசியாக இருக்குது அப்படின்னா எனக்கு நல்ல உணவு வேணும், இதுதான் என்னோடய தேவையாக இந்த இடத்துல இருக்குது, இதுதான் என்னோடய டிமாண்டாகவும் இந்த இடத்துல இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படிங்கிறது, இதுவும் கூட ஒரு தேவை தான். ஆனால் இதை வந்து நம்ம தேவைன்னு எடுத்துக்கக்கூடாது, இதை வந்து ஒரு இலக்குன்னு வேணால் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்படின்னா தேவைக்கும் இலக்குக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது? அடிப்படையில் பார்த்தா ரெண்டுமே ஒன்று தான். தேவைங்கிறது குறுகிய கால அம்சமுடையதாக இருக்குது, இலக்குங்கிறது நீண்ட கால அம்சமுடையதாக இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாக்டராகவோ கலெக்டராகவோ அடுத்து படிக்கிறான் அப்படின்னா அது வந்து ஒரு இலக்காக ஆகிடுது, அதுவே அவன் வந்து டிவிலையும் செல்ஃபோன்லேயும் ஆர்வம் காட்டுறான்னா அது வந்து இலக்கு இல்லை, அது வந்து அவனோட தேவையாக இருக்குது. அதனால் தேவைங்கிறது அப்பப்பவே நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம், ஆனால் இலக்குங்கிறது அப்படி உடனடியாக நடக்கக்கூடிய ஒன்று கிடையாது. என்னவோ இன்றைய பாடத்தை படிச்சுவிட்டு நாளைக்கு காலையிலேயே டாக்டராகவோ கலெக்டராகவோ அவன் கொஞ்சம் கூட ஆகிட முடியாது. ஆனால் டிவி பார்க்குறதும் இந்த செல்ஃபோனில் விளையாடுறதும் அதனால் மகிழ்ச்சி அடைகிறதும் அப்போதைக்கப்போதே அது நிகழ்ந்துடுது. இப்போ டிவி பார்க்குறதும் செல்ஃபோனில் விளையாடுறதும் மகிழ்ச்சியை கொடுக்குது. பொதுவாக தேவை எல்லாமே மகிழ்ச்சியை தான் மையமாக கொண்டு இருக்குது. அதனால் பொதுவாக இந்த டிமாண்டு அதாவது தேவைன்னு சொல்கிறது எல்லாமே மகிழ்ச்சியை நோக்கி தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் இப்போ இந்த நல்ல வேலையில் சேர்ந்துறதுக்காக பாடத்தெல்லாம் படிக்கிறதுன்னு இருக்குது பாருங்கள், அது சிரமமாக இருக்குது, கஷ்டத்தை கொடுக்குது, மகிழ்ச்சி அந்த அளவுக்கு அது உடனடியாக கொடுக்க மாட்டேங்குது. இதுதான் இந்த இலக்கு இல்லாட்டி போனால் கோல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும், அப்புறம் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கறது நமக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம், அதாவது டிமாண்டு. அப்போ கஷ்டத்தை கொடுக்கறது இலக்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம வந்து தேவை டிமாண்டை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், தேவை எல்லாமே மகிழ்ச்சியோட நேரடியாக தொடர்பு வச்சிட்ருக்கு, இலக்குங்கிறது அப்படி இல்லையா? இப்போ இலக்குக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு தொடர்புமே இல்லையா என்ன? இப்போ டாக்டர் ஆகிறதையும் கலெக்டர் ஆகிறதையும் நம்ம விரும்புகிறோம், அப்படி ஆகிறது நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் கொடுக்குமே தவிர வருத்தத்தொன்னும் கொடுக்காது. அப்படி பார்த்தோம்னா நம்மளோட தேவையும் மகிழ்ச்சியும் நோக்கி தான் அமைஞ்சிருக்குது, நம்மளோட இலக்கும் கூட மகிழ்ச்சியை நோக்கி தான் அமைந்திருக்கு. ஏன்னா வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றை போய் யாருமே இலக்காக வச்சுக்க மாட்டாங்க தானே. அப்படின்னா இந்த இடத்துல தேவைக்கும் இலக்குக்கும் என்ன தான் வித்தியாசம் இருக்குது? ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது இந்த இடத்துல. அதாவது இலக்குங்கிறது வந்து நாளைய மகிழ்ச்சி, தேவைங்கிறது இன்றைய மகிழ்ச்சி. இப்போ இளைஞர்கள் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே இதுக்குள்ளே வேறுபாட்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை ஒரு இளம் பெண் ஒருத்தர் ஒரு தடவை ஒரு கேள்வியை கேட்டாங்க என்கிட்ட. அதாவது என்னோடய தோழி ஒருத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, தன்னோட வீட்டுக்காரர் தன்னை நல்லா பார்த்துக்கிறதா சொன்னால், இப்படி காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ வந்து இந்த திருமணங்கிறது தேவையா இல்லாட்டி அது இலக்கா? அதே மாதிரி இந்த காதல்ங்கிறது தேவையா இல்லாட்டி அது இலக்கா? இதே மாதிரி இன்னொரு கேள்வியை கூட ஒரு அம்மையார் வந்து அவங்களோட டாக்டரோட கல்யாணத்தை பற்றி ஒரு தடவை கேட்டாங்க.
இந்த மாதிரி என்னோடய பொண்ணு வந்து உயர் படிப்பு படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்காங்க, ஆனால் அவள் வந்து இந்த உயர்கல்வி படிக்கிறப்ப தன்னோட பயின்ற ஒரு வேற்றுமொழி பேசுகிற மாணவ ஒருத்தனோட நட்பாக பழகி இருந்திருக்காங்க, அவனே கல்யாணம் பண்ணிக்கிறது கூட விரும்புகிறாங்க, நான் சம்மதி காட்டி அவனை திருமணம் செஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இப்போ நான் அவளுக்கு என்ன மாதிரி பதில் சொல்கிறதுன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னடா இது, இப்போ நம்ம கேள்வி வந்து செல்ஃபோனாக பாடப்புத்தகமான ஆரம்பித்து இப்போ காதலாக இல்லை கல்யாணமாங்கிற அளவுக்கு வந்துருச்சேன்னு பார்க்குறீங்களா? அதனால் எல்லாமே அடிப்படையில் தேவையா அல்லது இலக்கா, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் நம்ம இந்த செய்தியை இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க பெற்றோராக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த கருத்தை நல்லா உள்வாங்கிட்டு இதை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் தான் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதை நம்ம ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து பகவத்தை எப்படி இந்த தேவையும் இலக்கையும் பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னாங்கன்னு பார்த்துட்டு தான் இன்றைக்கி தொடர்ந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. மேலே என்ன சொல்கிறாங்க அப்போ கேளுங்க. இப்போ வந்து நம்ம இலக்கை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், தேவையை நம்ம எப்படி எடுத்துக்கணும். இப்போ பொதுவாக கரும்புனா என்னங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கரும்புங்கிறது கணுக்கணுவாக இருக்கும், கடித்தா நல்லா இனிப்பு சுவையோடு இருக்கும். ஒரு முழு கரும்பு எடுத்துக்கிட்டோம்னா அடிப்பகுதி கரும்பு தான் ரொம்பவும் இனிப்பாக இருக்கும். இப்போ அடிப்பகுதியிலேருந்து மேலே போக போக அந்த கரும்போட இனிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே கூட வரும். இப்போ அடிப்பகுதியிலோட கரும்போட இனிப்புத்தன்மை தான் 100% இருக்குன்னா, நுனிக்கரும்பில் அதோடய இனிப்புத்தன்மை வந்து 25% குறவாக தான் இருக்கும். அது இப்போ வந்து உங்கள் கையில் ஒரு முழு கரும்பு ஒன்று கொடுத்து அதை முழுசாக சாப்பிட்டு முடிக்க சொல்கிறதா வச்சுக்குவோம், மீதம் வைக்காமல் நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லிடுறோம். இப்போ வந்து நீங்கள் அடிப்பகுதியில் ஆரம்பித்து நுணுக்கரும்பு வரைக்கும் சாப்பிடுவீங்களா, இல்லாட்டி நுணுக்கரும்பில் ஆரம்பித்து அடிக்கரும்பு வரைக்கும் சாப்பிடுவீங்களா? இப்போ நம்ம நுணுக்கரும்புலேருந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னாக்க அடுத்து சாப்பிட சாப்பிட இனிப்புத்தன்மை அப்படியே கூடிக்கிட்டே வரும். அதுவே நம்ம அடிப்பகுதியிலேருந்து சாப்பிட ஆரம்பித்தோன்னா அடுத்து சாப்பிட சாப்பிட இந்த இனிப்புத்தன்மை வந்து இங்கே குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ இதில் எந்த முறையில் நீங்கள் சாப்பிடுவீங்க, அடிக்கரும்புலேருந்து நுணுக்கரும்புக்கா, இல்லாட்டி நுணுக்கரும்புலேருந்து அடிக்கரும்புக்கா? இது என்ன சந்தேகம், எல்லோரும் வந்து நுனியில் ஆரம்பித்து அடிக்கரும்புலேருந்து முடிக்கிறது தான் ரொம்ப விரும்புவாங்க. அதுதான் காலங்காலமாக எல்லோரும் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு மத்தியானம் லஞ்சு பரிமாறப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ரெண்டு வகையான காய்கறி கூட்டு இருக்குது. அந்த காய்கறி கூட்டில் வந்து ஒன்று வந்து ரொம்பவும் சுவையானது, இன்னொன்று கொஞ்சம் சுமாரான சுவையான உடையதுன்னு வச்சுக்குவோம். இப்போ ரெண்டு வகை கூட்டுமே மொத்தத்துக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணால் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து நீங்கள் எதை சாப்பிட்டு முடிப்பீங்க, ரெண்டாவது அதுக்கப்புறம் எதை சாப்பிடுவீங்க? இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த சுமாரான ருசியுடைய கூட்டத்தை நம்ம முதல்ல சாப்பிட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் கடைசியாக தான் அந்த சுவை மிகுந்த காய்கறி கூட்டை பொதுவாக நம்ம சாப்பிட முடிப்போம். அதை ஏன்னா இறுதியில் கிடைக்கிற இன்பத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தான் ஆரம்பத்தில் கிடைக்கிற அசௌகரியங்களை கூட அந்த சிரமத்தை கூட வசதி குறைவு கூட நம்ம இந்த இடத்துல ஏற்றுக்கிறோம். இதனால் இந்த இறுதியில் கிடைக்கிற இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆரம்பத்தில் கிடைக்கிற அசௌகரியத்தையும் சிரமத்தையும் வசதி குறைவையும் கூட ஏற்றுக்கொள்வது தான் நம்ம இலக்கு காட்டுற வழியே அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த உதாரணத்தை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு கரும்பு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் முழு கரும்பு இந்த இடத்துல நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையான பகுதியை சாப்பிட்டு மீதியை வச்சிடலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிப்போம், நுனிக்கரும்பை விட்டுவிட்டு நல்ல சுவையான பகுதியை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல சாப்பிடுவோம். இதேமாரி நம்மளுக்கு பரிமாறப்படுற உணவு வந்து பஃபே முறை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த இடத்துல விருப்பப்படுறது மட்டும் எடுத்துக்கிறபடி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எதை எடுப்போம், சுவை குறைந்து இதை முதல்ல போய் எடுப்போம் அப்படி பண்ண மாட்டோம், சுவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு சுவை குறைந்ததை முழுசாக கூட அப்படியே புறக்க நினச்சிடுவோம். இப்படி நம்ம விரும்பினதை மட்டும் எடுத்துக்கிறது தான் இந்த தேவை, அதாவது டிமாண்ட் காட்டுற வழி. அதனால் தேவைங்கிறது தற்காலிகமானதாக இருக்குது, இலக்குங்கிறது ஒரு நிரந்தரத்தன்மை உள்ளதாக இந்த இடத்துல இருக்குது. தேவைங்கிறது எல்லாமே மனோமயமாக இருக்குது, இலக்குங்கிறது புத்தி சம்மந்தப்பட்டதாக இருக்குது. பொதுவாக
இப்போ மனங்கிறது அலைபாயிரை தன்மையுடையதாக இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கிறதா அதோடய இயல்பாக கூட இருக்குது, அது அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூட தகுதியுடையதாக கூட இருக்குது. ஆனால் இந்த புத்திங்கிறது வந்து அறிவுபூர்வமானதாக இருக்குது, ரொம்ப நிதானமாக செயல்படுற திறனுடையதாக இருக்குது, பொறுமையோடு காத்திருக்கக்கூடியதாகவும் இருக்குது, ரொம்ப சாமர்த்தியுடையதாக கூட இந்த இடத்துல இருக்குது. அதுக்காக நம்ம வந்து இந்த இலக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்ப இறுக்கமாக வாழணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இலக்குனா என்ன, தேவைன்னா என்னன்னு அந்த வித்தியாசத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். வாழ்க்கை முழுசதையுமே நம்ம வந்து இலக்குக்காக அப்படியே விட்டு கொடுத்துடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கிற முக்கியமான அம்சத்தில் மட்டும் நம்ம இந்த இலக்குக்கு முக்கியம் கொடுத்தா போதும். மற்றபடி இந்த இலக்குங்கிறது இன்பத்தை நோக்கமாக கொண்டிருந்தால் கூட அதோட பாதையெல்லாம் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. கடுமையான உழைப்பு கூட அதோட பாதையாக இருக்கலாம். அதனால் இந்த மாணவங்களை பொறுத்த வரைக்கும் பாடத்தை வந்து அவன் தன்னம்பிக்கையோடையும் அக்கறையோடையும் படித்து நல்ல விதமாக தேர்ச்சி பெறுறது தான் அவன் தன்னோட இலக்காக வச்சுக்கணும். இந்த இடத்துல அதுக்கான சிரமங்களை வந்து மனமும் வந்து ஏற்றுக்கிறது தான் அவனோட கடமையாக கூட இந்த இடத்துல இருக்குது. அதுக்காக அவனை போய் எப்போ பார்த்தாலும் பாடம் பாடம்னு அவனை பாடப்பத்தத்துக்க பழியாக்கிடக்கூடாது. அவனோட தேவையான இந்த மனம் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியமான பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும் அவனுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி கொடுக்க தான் வேணும். இதேமாரி தான் இந்த காதலுங்கிறது கூட மனம் சம்மந்தப்பட்டது, அது கூட தேவை சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அது தேவை தானே தவிர இலக்கு கிடையாது, அது ஒன்றும் புத்தி சம்மந்தப்பட்டது இல்லை. அதே சமயத்தில் இந்த திருமணங்கிறது தேவை சம்மந்தப்பட்டது கிடையாது, அது ஒரு இலக்கு சம்மந்தப்பட்டது, புத்தி சம்மந்தப்பட்டது. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கண்டதும் ஈர்க்கப்படலாம், அதே மாதிரி ஒரு பெண் கூட ஒரு ஆணை கொண்டதும் ஈர்க்கப்படலாம், விருப்பப்படலாம், ஈடுபாடு வரலாம், அதில் ஒன்றும் பெருசாக தவறு கிடையாது. அதுதான் மனசோட இயற்கை கூட. ஆனால் இந்த திருமண உறவுங்கிறது அந்த மாதிரி இல்லை, அது வந்து ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லி நம்ம எல்லோரும் சொல்லிகிட்ருக்கோம். அதை வந்து நம்ம அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. காதலித்து திருமணம் செய்கிறதும் அது வெற்றிகரமான வாழ்க்கையை அமைஞ்சிருந்தும் நிரந்தரமான பொது வழியாக அந்த இடத்துல இருக்கிறது இல்லை, ஏதோ விதிவிலக்கான வழியாக இருக்குது, எங்கே ஒன்று ரெண்டு வெற்றி கூட நல்லா பெறுது. அதே சமயத்தில் பெரியவங்களோட உறுதுணையோடு குடும்பம், குணநலன், பொருளாதாரம், கல்வி, தோற்றம், ஆரோக்கியம், இது மாதிரி பல அம்சத்தையும் கணக்கிட்டு நிதானமாக முடிவெடுக்கிறது தான் இங்கே வந்து நமக்கு பொருத்தமானதாகவும் இருக்குது, நல்ல வாழ்வுக்கு கூட அது வழிவகுக்கக்கூடியது அமைஞ்சிருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள